திட்டோம். அப்புறம் வந்து கிட்ட உங்கள் பேர் என்னன்னாரு. அவர் அப்புறம் அவர் தான் அவர் வாயில் சொன்னார். அந்த படம் ஒன்று இருக்குது, நடிக்கலன்னு. சரி சார், மாஸ்டர்டையும் சொல்லிவிட்டு மடிக்கிறேன். சரி, நீங்கள் இருங்க, உங்கள் அட்ரஸ் எல்லாம் அட்ரஸ் என்னன்னாங்க சொன்னேன். இருங்க, அடுத்த வாரம் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் புறப்பட்டோம். புறப்பட்டால் சேலம். எப்போவுமே இந்த சேலத்தை மறக்கவே மாட்டேன். மொத எப்படியோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்களாம் வளர்ந்த இடம் மாடர்ன் தியேட்டர்ஸ். அங்கே அது கேள்விப்படக்கூட இல்லை, மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம். போனோடனே பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. மாதவன் மாஸ்டர், அசிஸ்டண்ட்டு எல்லோரும் வந்தாங்க. நான் ஒரு ஆள் சோலோ ஃபைட்டு அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். சொன்னார் இது மாதிரி ஜெய்சங்கர் சார்கிட்ட ஃபைட்டு கொஞ்சம் ஜாக்கிரதாக பண்ணணும், நாங்கள் சொல்லுவோம், கம்போஸ் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு பண்ணுங்க. ஜெய்சங்கர் சார், அவர் ஜேம்ஸ் பாண்டப்போ அவர் படத்தெல்லாம் பார்த்துட்டு பெருமிச்ச நேரம். அவரை அவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்தார். வந்தோடனே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அழகு அப்படியா சார், வாங்க. சரினு கம்போஸ் பண்ணோம். கம்போஸ் பண்ணி படிக்க போகும்போது ஒரு எப்போதுமே என்னென்னா, அவர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தள்ளி போகணும்ல, அதனால் ஒரு சிசர் கிக் ஒன்று பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் கிக் பண்ணணும். அது ஒரே ஷாட், அந்த நாலு பிட்டு மட்டும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மானிட்டர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு அப்புறம் அவர் பண்ணும்பொழுது ஸ்லோவாக பண்ண சொன்னார் மாஸ்டர். இது வந்து பரவாயில்ல, அப்போ நீங்கள் ஃபுல் பவர் பண்ணுங்கள். அப்போ பண்ணிட்டு அது கூட சரியாக பண்ண தெரியல, ஸ்லோவாக. சரி, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நாங்கள் சிசர் பண்ணிட்டு ரெண்டு பண்ணிட்டு ஸ்பின் போனேன். போகிறதுக்குள்ளே குனிகிறதுக்குள்ளே கால் போயிடுச்சு. போனோடனே அவர் மாறுவர் இடத்துல வந்திருக்காரு. பிக்கு கலந்துக்கிட்டு ஒரு 10 அடி போய் விழுந்துருச்சு. கட் 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 கட்னு மாஸ்டர் வந்தார். ஏ, என்ன பண்ணார்? உடனே ஜெய்சங்கர் சார் தெய்வமாக இருக்கார். அவர் அன்னைக்கு மட்டும் என்னங்க ரோட்டில் போகிறவங்களை கொண்டாந்து ஃபைட் பண்ண வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா அதோட முடிஞ்சிருங்க. நான் மட்டும் என் வேலையை பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த படம் தான் எனக்கு முகவரி கொடுத்த படம். அது சங்கரமா இவர் மாதன் மாஸ்டர் சொல்லிவிட்டு அடுத்த வாரத்தை கிட்ட வந்தார். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்கள் ஃபைட்டு, நல்லா இருக்குது. அவர் சொன்னார், இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அதை இவரும் சொன்னார். அது மாதிரி இது ஃபைட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும், அடிக்கக்கூடாது. நான் உங்களை அடிக்கிற மாதிரி இருக்கணும், அடிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு வரலாம். அதனால் ஜாக்கிரதை பண்ணுங்கள், இன்றைக்கு ஃபங்க் ஆகிடாதீங்க. பாருங்கள், ஒரு புதுசு அப்படின்னு ஒன்று மனிதன், சிறந்த மனிதன். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் ஃபைட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிச்சு. கண்டினியூ பண்ணோடனே கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாரு. நன்றி சார் அப்படின்னேன். இது எனக்கு ஆரம்பம். ரிலீஸ் ஆகி இதில் புரசவாக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எங்கள் அண்ணன் சொன்னார், ஏ, அந்த இதில் வந்திருக்கு, அங்கே ரிலீஸ் ஆகும். போகிறேன், போய் உட்காந்தா என்னை பார்க்குறேன், எனக்கே ஒரு மாதிரியாக நடுங்குது. என்னடா நம்ம ஸ்க்ரீனில் இந்த மாதிரி போட்டோவில் ஓடணும் போது ஒன்று. அவர் பார்த்துட்டு எல்லோரும், அப்போல்லாம் என்னை யாருக்குமே தெரியாது, அப்போ தான் முத படம். எல்லோரும் அந்த ஃபைட் வரையில் ஒரே கிளாப்ஸு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக விறுவிறுன்னு வேர்த்துருச்சு. அப்புறம் வெளியில் வரையில் ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்டுபிடிச்சார். அந்த இவர் பார்த்தா, தம்பி நீங்கள் அந்த ஃபைட்டு நீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி வேறு யாரும் கூப்பிடலவர் போயிட்டேன். நம்மளே கூச்சோம். படத்து பேர் வந்து துணிவிய துணை மாடர்ன் தியேட்டர்ஸு. அது ஜெய்சங்கர் சார்ட்ட அப்புறம் தான் அவருடைய இது தெரியும். முதல்ல பார்த்தோன்னே கேள்விப்பட்டோம். நிறைய படங்கள் பார்த்ததுனால எனக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு பெரிய இது. அப்புறம் சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அடுத்து என்னென்னாங்க, ஒரு மாதம் வருஷம் அப்புறம் நான் மெம்பர் இருந்தால் தான் ஃபைட் பண்ணணும். இவங்க எனக்கு தனியாக எழுதி அந்த ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியாது. என்னை பேரை எழுதி கொடுத்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு நான் பாட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். அடுத்து அந்த ஒருத்தர் வர சொல்லி, எனக்கு தான் ஃபோன் இல்லை, வர சொல்லி இந்த மாதிரி நாளைக்கு மறுநாள் ஃபைட்டு இருக்குது, எங்கன்னா ஊட்டி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் கேட்டுக்கல, சரின்னு போயிட்டேன். போன உடனே மாதம் வருஷம் வந்தார். போன உடனே சொல்கிறாங்க, அங்கே போய் இறங்கினோடனே ஃபைட் இருக்குது, ஜாக்கிரதையாக பண்ணணும், அடிக்கடி பட்டக்கூடாதுன்னாரு. அப்படியா முழித்தேன். என்ன யார் சொல்கிறாருன்னு தெரியும். ஏன்னா ஜெய்சங்கர் சார் வேறு அடி படலே ஒளியாக சொல்கிறாருன்ட்டு. சிவாஜி சாரோட ஃபைட் எனக்கு ஆட்டம் வந்துருச்சு. சிவாஜி சாரை பார்ப்பனானே நினைக்கலவா? எங்கேயோ ஒரு கரண்ட் இல்லாத ஊரில் பிறந்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அப்படி வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஒரு எவ்வளோ பெரிய இமயத்தை பார்க்குறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், பயம் வேறு. அப்புறம் வந்தாப்பில் அவருக்கும் ஜெமினி சார் இதுக்கு, நீங்கள் வந்து சிவாஜி அண்ணனுக்கு டூப் போடுறீங்கன்னு சொல்லிட்டு டூப் ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. ஒரு சிகப்பு ட்ரெஸ் ஒன்று நல்லா நான் இருக்குது, சிகப்பு ஷர்ட் ஒன்று, கீழே ஏதோ பேண்ட்டு இருந்தேன்.
இதனால் சிவேஜன் வந்தாங்க, எல்லோரும் போனாங்க, போயிட்டு எல்லோரும் சொன்னாங்க. நான் ஒரு ஒரு வாரம் பண்ணிட்டு கும்பிட்டேன், சும்மா ஆளோட ஆளாக கும்பிட்டேன். அப்புறம் மாதம் மாதம் கூட்டி போயிட்டு என்னன்னாரு, இந்த மாதிரி பேர் அழகு உங்கள்கிட்ட பயிர் பண்ணுவோம் அப்படியா சரி அப்படின்னாரு. காலை தொட்டு கும்பிட்டேன், கும்பிட்டுட்டு ஏன்னா எப்படி ஒரு பிராப்தம் கும்பிட்டேன். கும்பிட்டோன்னா ஃபைட் ஸ்டார்ட் ஆனோடனே ஜெமினி சாருக்கு இவருக்கும் ஃபைட்டு. இது மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து லெக் ஒர்க் பண்ணுறது, அவங்க அண்ணன் க்ளோஸ். இது ஃபைட்டு முடிஞ்சு, ஃபைட்டு முடிஞ்சு ரெண்டாவது நாள் ஃபைட்டு முடியுது. முடிஞ்சோடனே போகும்போது நாங்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டோம், அங்கே போய் நிற்கல, நான் அப்படி தனியாக வந்து போகும் போகிற அப்படி நின்றுக்கிட்டு இருக்கையில மாஸ்டர் நின்றுட்டு இருந்தார். இன்னும் அன்றைக்கி நைட்டு ட்ரெயினுங்களுக்கு நின்றுட்டு இருக்கோம், எல்லோரும் பேக்கப் ஆகலை நின்றுட்டு இருக்கோம். ஒரு சவுண்டு அழகு அழகுன்னு சவுண்டு எங்களுக்கு கேட்டுச்சிங்க. ஆனால் நம்ம நம்மளையாக கூப்பிடுவாங்க, அங்கேயும் தேடுறாங்க அழகு யாரையா அழகு யாருன்னு. அப்புறம் மாதம் மாதம் அழகு இந்த பக்கம் வந்து கேட்டாங்க, அழகு யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழகு இவர் தான், அவருக்கே டவுட்டு, இவர் தான் கூப்பிட்றாருங்க. நான் ஒன்று என்ன எக்ஸ்ட்ரா கூப்பிட்ணும் தெரியல. கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போனோன்னா அதெல்லாம் அவங்கள தொட்டது தான் நான் இருக்குது. அதுக்கப்புறம் அவரை பற்றி சொல்கிறதுனா நான் நிறைய சொல்லணும், ஏன்னா அவர் இறந்த பொழுது என்னுடைய மேலே வச்சுருந்த அன்பு அது தனியாக சொல்லணும். கும்பிட்டேன், கும்பிட்டோடனே அழகு மெட்ராஸ் வந்தவுடனே அண்ணன் வீட்டுக்கு வா அப்படின்னா பிள்ள அது சரிண்ணே. அடுத்து சொல்கிறார், விவரம் சொல்கிறார், புதுசுமே தெரியும். அங்கே வந்து அந்த டி நகரில் வந்து அண்ணன் வீட்டுன்னா சொல்லுவாங்க. சரிண்ணா 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 வந்துடும் அவசியம் வா. சரிண்ணா புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் இந்த மாதிரி முதல்ல ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு ஜெய்சங்கர், அதுக்கடுத்து நடிப்பு திலகம் அவர், அவர்கிட்ட இது ஒன்று இந்த மாதிரி அப்படி இருந்து. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நாள் சரி வரச்சு நான் போனேன், ஒரு நாலு நாள் கழித்து அப்போ சைக்கிள் வச்சுருந்தேன்னா எஸ்டி வாங்கியிருந்தேன் சேலனில், அதை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு போனேன். போனால் பெரிய கேட்டு, அது வீடு பெரிய வீடு, வீடே தெரியல அவ்வளோ பெரிய கேட்டு. போயிச்சு மாதிரி லைட்டாக தட்டினேன், பயம் இந்த உள்ளுக்குள்ளே பயம் அப்படி தட்டினேன். தட்டினோடனே ஒரு ஷட் இது இருக்கும், அது திறந்துட்டு வரது தலை நின்றுனாரு. பார்த்தா ஃபுல் மீசை குண்டாக இருக்கார். என்ன அப்படின்னாரு, இல்லை அண்ணன் வரச்சிடும் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு டக்கு என்னடாதுன்னு நம்ம சும்மாவே கூச்சப்படுறாள். என்னடா அது இப்படி வந்து அசிங்கப்பட்ட மாரி சொல்லிட்டு போய் பைக்கிட்ட போகிற காரணம் திருக்கோணம். அவருடைய அசிஸ்டண்ட் வந்து மேக்கப்பு சின்ன கூடவே இருப்பார், கொடை பிடிச்சி போனே அவர் பார்த்துட்டாரு. அண்ணா நீங்கள் அந்த ஃபைட்டுக்கு வந்தீங்களா? அவங்க தானே அண்ணன். ஆமாம். என்னென்ன இங்கே அப்படிறாரு. இல்லை அண்ணன் வர சொன்னாங்க, மரியாதைக்கு அவ்வளோ பெரிய ஆள் சொல்லையில் வரணும்ல, அதனால் பார்க்க வந்தேன். அவர் உள்ளே விடமாட்டேன்ட்டார், வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தட்டினார். அவர் வந்து திறந்தார், இவரை விட்டார், என்னையை விட்டார். அப்புறம் ஒன்று கேட்டுகள் உள்ளே போனோம். போனோடனே பெரிய வீடுன்னா அது பெரிய ஹால். அண்ணன் கொஞ்சம் உட்காருங்கண்ணே, போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னாப்பில்ல. சரின்ட்டு உட்காந்துருந்தேன். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் வந்து ஹாலுக்கு வந்தாங்க. பெரிய ஹால், அது கண்ணாடியை பார்த்து நான் வரேன். ஒரு கண்ணாடியை பார்த்தோம்னா 15 ரூபாவும் தெரியும், சிலதுக்கில் 2-3 15 ரூபாவும் தெரியும். அந்த இதில் போய் போனேன், நின்னார் ஹால் நின்னாப்பில். பக்கத்தில் பாலாஜி சார் நின்னாங்க. வணக்கம், காலை தொட்டு கும்பிட்டேன். அழகு பாலாஜி பேர் அழகு, நம்ம சொந்தக்கார மாதிரி காலை கை மாதிரி இப்படி காமிக்கிறாரு. கொஞ்சம் கூட நான் அதிகம் எக்ஸாகரேட் பண்ணியே சொல்லலை, காலை கை மாதிரி பண்ணுவாப்புல அப்படி சொல்லிட்டு அது என்கிட்ட ஃபைட் பண்ண போகிறானே பேர் என்ன அப்படின்னாரு. ஜஸ்டின். ஆ ஜஸ்டின் அவ்வளோமே கிண்டலாக பேசுவார், கள்ளங்கோடு இல்லாத மனிதர் ஜஸ்டின். அழக எனக்கு டூப்புக்கு கூட்டி வரலாம் அப்படின்னாரு. ஆ சரி நான் உடனே அவர் மேனேஜர் வந்தார், பேர் இது அப்படின்லாம் வாங்கிட்டார். அழக அவர் என்ன விவரம் சொல்கிறாருப்பாங்க, இவன் புதுசு நீ வீட்டில் இரு, வந்து அவங்க அந்த அந்த ட்ரெயின் போகிற போக்குவரத்து எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க வந்து தான். சரி சரிண்ணே. இப்படி தான் போய் தியாகம்னு ஒரு படம் அங்கே கேரளாவில் ஏதோ ஒரு ஊர், அது அங்கே போயிட்டு ஜஸ்டின் சாருக்கும் எனக்கும் அண்ணனுக்கும் ஃபைட்டு ரெண்டு பேரும். அதுக்கு என்ன பெரிய இதுன்னா அந்த ஷூட்லிங்கும் இதுலேயும் சரி, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரோ அதை பிராப்தம், அதை ட்ரெஸ்ஸை போட்டு நான் நிற்கிறேன். என்ன டூப் இல்லை. அப்போ ஃபைட்டு ஸ்டார்ட் ஆக போச்சு. அப்போ ஜஸ்டின்னு அவரை பார்த்து நான் மிரண்டிருக்கேன். அவர் எம்ஜிஆர்கிட்ட ஃபைட் பண்ணுவார், அவர்கிட்ட ஃபைட் பண்ண போகிறேன். சிவாஜினை பண்ணால் கூட இந்த டூப் ஷாட்லாம் நான் பண்ணோம்ல, அதனால் அவர்கிட்டையும் வணக்கம் சொல்லிவிட்டு ஃபைட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன ஸ்டூலில் இருந்து குதித்து ஒரு 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 ஸ்பின் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்பின் குனிவார் உடனே அடிச்சிடணும் இன்னொரு ஸ்பின். அப்படி பண்ணையில் முதல்ல ரிகர்சல் பார்க்குறேன், பண்ணையில் அடிச்சுட்டு எனக்கு சினிமா டெக்னிக் தெரியாது, நம்ம பாட்டுக்கு அந்த ப்ராக்டிஸ் எப்போதுமே இதாகத்தான் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும். அப்போ ரெண்டாவது போகையில்
நேராக மூக்கில் பட்டு ரத்தம் சில்லு மூக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், அது உடஞ்சிருச்சு, ஒரு மூக்கில் அடிச்சிருச்சு, அடித்து நிற்கிறாரு ஊத்துது ரத்தம். சார் சாரி சார், என்ன சாரி, நான் அடிச்சிருவேன் சார், சாரி சார் சார் அப்படின்னாரு. அதுக்குள்ளே மாதம் மாதம் வந்துருந்தார். அதுக்குள்ளே அப்படியே குனிச்சிக்கிட்டு போய், என்னடா அது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு குனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது அப்படி திரும்பி பார்க்குறேன், அண்ணன் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. போனேன், அவர் சொல்கிறாரு, என்ன மனுஷங்க பாருங்க, ஒரு இன்ச்சு கூட மறந்துருக்கலாம் ஒழிய சொல்கிறது உண்மை. அழகு, இங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் அண்ணனை பார்க்க, 500 பேர் அவனை பார்க்க, நீ அவனை பொசுக்குன்னு ஒரேடியில் அடித்து மூக்கு உடச்சிக்கிட்டேன், அதை நான் அந்த வேகத்தில் திட்டேன், ஒன்றும் பங்காயிராத, இல்லைண்ணா இல்லைண்ணா தப்புத்தானண்ணா, இல்லை தப்பு இல்லை, அது நீ ஒரு ஸ்பீடு வேற யாருக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி என்ன விட்டான் கொஞ்சம்லாம் இதுன்ட்டு வந்தார். வந்துட்டு அப்புறம் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சுட்டு அவர் டிசார்ஜ். அதுக்கப்புறம் காலங்கள் மாறி என்னை யூனியனில் அவங்களே சேர்த்தாங்க. எல்லோரும் டெஸ்ட் எடுப்பாங்க, எனக்கு டெஸ்ட்டே எடுக்கல, ஒரு 4 பேரை சேர்த்தாங்க. சேரும்போது என்னையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே காலங்கள் பாருங்களேன், அதே ஜஸ்டின் மாஸ்டர் அப்போ மாஸ்டர் ஆகிருக்காரு. என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து இது பெருமைக்கு சொல்லலை, அதாவது இறைவனுடைய இது நம்மளை இவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு வச்சுருக்கும் போது வீட்டுக்கு வந்து என்னட்ட வீடு அட்ரஸ் கேட்டு வந்து இன்னொருத்தர் கூட்டு வந்தேன், தம்பி இந்த மாதிரி நான் கேரளா படம் ஒன்று பண்ணுறேன், ஒரு 6 ஃபைட் இருக்குது, அது நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னாரு. அப்படியா சார், சரி சார், இல்லை நான் யூனியனில் அப்போ இது ஒன்று மெம்பர் ஆனாக்கா ஒரு 5 வருஷம் ஆகணும், இல்லை நான் ஸ்பெஷல் எழுதி கொடுத்து நான் இது பண்ணுறேன், போய் அது பண்ணுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, காலங்கள் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம் இப்படி கூட்டி. இதுதான் என்னுடைய சினிமாவுடைய முதல் அடி மாதவன் மாஸ்டர். அதுக்கு பார்த்தவங்க எல்லாமே ஒரு பெரிய மனிதர், நம்ம நல்ல மனிதன், நல்ல ஆர்டிஸ்ட் ஜெய்சங்கர் சார், அடுத்து அண்ணன். அதுலேருந்து அப்படியே சினிமா தொழில் தொடர்ந்து, ஏன்னா அப்போல்லாம் யூனியன் வந்து ஒரு யூனியன் தான், பாம்பே இதெல்லாம் கிடையாது. ஸோ ஹிந்தி படத்தில் மேக்ஸிமம் அமிதாப் பச்சன்லேருந்து தர்மேந்திராவிலேருந்து நிறைய பேர் பண்ணியாச்சு. இங்கே மலையாளத்தில் பிரேம்நசி சார் அவங்க பையன், இங்கே பிரபு சார் இது, அப்புறம் தெலுங்கில் என்டிஆர், இந்த மாதிரி எல்லோரும் இதுக்கும் இது ஒன்றதுக்கு வந்து அது இறைவன் வரைக்கும் இருக்கேன்னா அது நம்மது ஒன்றும் இல்லை. இவ்வளோ பேர் என்னை விட திறமசாலிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, வாய்ப்புகள் இதாகணும். அது இந்த மாதிரி துவங்கி அதுக்கப்புறம் யூனியன் மெம்பராக சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆபீஸையும் கவனிச்சுக்கிட்டு இதையும் பேரலெல்லாம் ரெண்டையும் எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் என்னுடைய திரைப்பட துவக்கமாச்சு. என்ன ஒன்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹார்ட் ஒர்க்கு, ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்ம வளர்ச்சிக்கு வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஸ்டண்ட் யூனியன், அந்த ஸ்டண்ட் யூனியனை நான் ஆயுசுக்கும் தோண மாட்டேன். நான் இப்போ தான் ஒரு 6 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட, 1975 சேர்ந்தேன். சேர்ந்து இப்போ தான் அவங்களே சொன்னாங்க, என்னை சார் விலகிக்குங்கன்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, ரொம்ப ஹம்பிளாக சொன்னாங்க சார், அது மாதிரி வேறு ஆளுகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்படி சொன்னாங்க, தாராளமாக சார். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அங்கே ரெவன்யூ இதெல்லாம் பிடிப்பாங்களே, நாங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால வேறு சலுகைகள் கிடையாது அங்கே, அது மாதிரி அதை நான் நினைக்கிறதே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா எங்கே போனாலும் நமக்கு எங்கேயாவது போய் டிக்கெட்டை தொலைச்சி நின்னேன்னா பசி திட்டுறாங்க, ட்ரெயின் திட்டுறாங்க. இப்போ அது மாதிரி இப்போ ஃபைட்டில் வந்து இருக்கிறதே, நான் சொல்கிறேன், எல்லாம் கஷ்டம்தான், டான்ஸு கஷ்டம், எல்லாமே எல்லாம் கஷ்டம்தான். ஃபிசிக்கலாக ரிஸ்க் உள்ள இது வந்து ஃபைட்டு, அதாவது ஒரு 5 அடியிலேருந்து குதிப்போம் அடிபட்டுவோம், 15 அடியிலேருந்து குதிப்போம் அடிபடாது, அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதில் சிலது என்னென்னா, கமல் சார்கிட்ட ஃபைட்டு இது பண்ணியிருக்கேன், ஆனால் அது அடிபடலை. அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் என்னை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காமல் ஆர்டிஸ்டினுடைய துணிச்சலை சொல்லணும். கமல் சார் படம் சத்யா, அந்த படம் இன்றைக்கி அவர் பார்த்தார்னா கூட என்ன அப்படியே ஆகும்பார். அவர் சொல்லி மேனேஜர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், அப்போ ஃபோன் வந்துருச்சு, அழகு சார் உங்களை சார் சொல்ல சொன்னாங்க அப்படின்னாங்க, ரொம்ப பெருமைப்பட்டேன். சத்யா படம் அப்போ அதில் வந்து என்னென்னா, நம்ம அடையாறில் பக்கத்தில் அந்த இதுக்கு பக்கத்தில் ஹைகோர்ட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் ஃபைட்டு, கமல் சாரும் குதிச்சிட்டார், ஷார்ட் அவருக்கு கிடையாது, குதிச்சு எல்லாரும் ஆச்சரியம், சார் நீங்கள் சார், இல்லை இல்லை அவர் குதிச்சார், அந்த வேகத்தில் நான் குதிச்சிட்டேன். எங்களை விட அவருக்கு தான் உடம்புல நிறைய காயங்கள். திரைச்சிற்பி நேயர்களுக்கு வணக்கம். திரைச்சிற்பி யூடியூப் சேனலில் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது உங்களுக்காக இதே போல் சமூகம், மருத்துவம், அரசியல், விவசாயம், வரலாறு என்று பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு வகையான
பல முக்கியமான விஷயங்களை திரைச்சிற்பி டெலிவிஷன் என்ற எங்களது புதிய யூடியூப் சேனலில் உங்களுடன் கலந்து பேசி பயணிக்க இருக்கின்றோம்.